கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான சங்கீதம் 12 சங்கீதம். இல்ல தாவீதின் சங்கீதம். தாவீது சொல்றாரு, முதல் 3 வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள். உண்மை உள்ளவங்க குறைஞ்சி இருக்காங்க. ஆமாம். அடுத்து சொல்கிறாரு, அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும், பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் என்ன செய்வாராம், அறுத்து போடுவார். உண்மையில் இன்றைக்கி என்ன தியானிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என் ஆவியில் பட்ட ஒரு காரியம், பாவம் பயங்கரமானது. சொல்லுங்க, பாவம் பயங்கரமானது. பாவம் செய்ய பயப்படணும். பாவத்தின் விளைவுகள் தாங்கவே முடியாது. பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம பாவம் செஞ்சேன்னா நம்ம பிள்ளைக்கு அது சாபமாக மாறும். பாவத்தை போல பயங்கரமானது வேற ஒன்றுமே கிடையாது. வருட எண்டில் நிற்கிறோம். சில மணி நேரங்களில் நம்ம புது வருடத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா, சங்கீத பகுதி வழியாய், பாவம் செய்ய பயப்படு. பாவம் பயங்கரமானது. பெற்றோர்கள் ஆகிய நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியாட்டியும் கூட பாவத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது. நிச்சயமாய் நம்முடைய தேவன் பாவத்தை மன்னிக்கிறவர். எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிக்கிறவர். எதுனாலும் ஆண்டவர் மன்னிப்பார். அவர் பாவங்களை மன்னிக்க தயை பெருத்தவர். அவர் பாவத்தை மன்னிக்க தான் பூமிக்கே இறங்கி வந்தார். அவர் சிலுவைக்கு போன நோக்கமும் பாவத்தை மன்னிக்க தான். 100% அதுக்கு தான் போனார். ஆனால் பாவத்துக்கு தண்டனை உண்டு என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, பாவத்துக்கு தண்டனை உண்டு என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, பாவம் பயங்கரமானது, பாவத்தோடு விளையாடக்கூடாது. எரேமியா சொல்றாரு, பிதாக்கள் பாவம் செய்தார்கள், பிள்ளைகள் சாபத்தை சுமக்கிறார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பாவம் தேவ மகிமையை இழக்க வைக்கும். பாவம் செஞ்சுட்டு தேவ சமூகத்தில் வருவோனா தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியாது. தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை இழக்க வைக்கும் நான் செய்கிற பாவம். நம்ம செய்கிற பாவம் நம்மளை பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும். நம்ம செய்கிற பாவம் நம்மளை எங்கே கொண்டு போய் தள்ளும், பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும். கவனம், வாசிக்கலாம் சில வசனங்களை. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:25. எல்லாரும் வாசிங்க, 5:25 பின்பகுதி வாசிங்க. எரேமியா 5:25 பின்பகுதி வாசிங்க. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நம்ம செய்கிற பாவம் தான் நமக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. ஏன் இன்னும் என் ஜபத்துக்கு பதில் இல்லை? சில நேரங்களில் நம்மளுடைய பாவம் நம்ம ஜபத்துக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. புலம்பல் 1:9 வாசிங்க. அவளுடைய அசூசம், அசூசம்னா பாவம், அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது, தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள், ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். நான் செய்கிற பாவம் என அதிசயமாக தாழ்த்திரும். அதே நேரத்தில் நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடணும். பாவம் செய்யாத மனிதன் பூமியில் இல்லை என்பது உண்மை. அதற்காக பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்பது அல்ல. நம்ம பாவங்களை என்ன செய்யணும், ஆண்டவற்றை அறிக்கை செய்து விட்டுடணும்.
விட்டுட்டோனா நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவோம். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு மூன்று நபரை கொண்டு வந்திருக்கேன். அவர்கள் செய்த பாவத்தினால் முடிவு எவ்வளவு பயங்கரமாக இருந்ததுன்னு. பாவம் பயங்கரமானது, பாவத்தின் விளைவு பயங்கரமாக இருக்கும். தாவீதுன்னு ராஜா இருந்தார், நமக்கு தெரியும் சங்கீதம். தாவீது அவன் அடுத்தவன் மனைவியை, இப்போ ராஜாவாக இருக்கிறான் என்பதற்காக அடுத்தவன் மனைவியை, தன்னுடைய போர் வீரனுடைய மனைவியை தான் வீட்டுக்கு வரவழைத்து அவளை கரைப்படுத்தினான். அந்த பாவத்தின் விளைவு என்ன தெரியுமா? அந்த பாவத்துக்கு முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? அன்று சொன்னார், தாவீது போர் வீரனுடைய மனைவியை வீட்டுக்கு அழைச்சி கரைப்படுத்திட்டல, உனக்கு நான் கொடுத்துருக்கேன் பாத்தியா மனைவி, அவங்கள எல்லாரையும் ஓன் கர்ப்ப பிறப்பே எல்லாரும் அறிய கரைப்படுத்துவான். எவ்வளோ விளைவு பயங்கரமா இல்லை? அடுத்தவன் மனைவியை இவன் கரைப்படுத்தினான், ஆனால் தாவீதின் மனைவியை அவன் பெற்ற பிள்ளையே பட்ட பகல்ல கரைப்படுத்தினது. பாவம் பயங்கரமானது. நம்ம அடுத்த குடும்பத்தின் பெயரை, அடுத்தவங்களுடைய பெயரை நம்ம ஒரு பத்து பேர்கிட்ட கெடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படி அவங்க அப்படின்னு ஒரு பத்து பேர்கிட்ட மற்றவங்களுடைய பெயரை கெடுத்தோன்னா நம்ம பெயரை ஆண்டவர் எப்படி கெடுப்பார் தெரியுமா? 10,000 பேர் அறிய கெடுப்பார். கவனம் கவனம், பாவம் பயங்கரமானது. பாவத்துக்கான மன்னிப்பு உண்டு, அதை புரிந்து சக்கச்சவேர்னு என் பாவம் இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது அதை வெண் பஞ்ச போல அவ்வளவா மாத்திடுவாரு. அதை புரிந்து கொள்ளுங்க, நிச்சயமாய் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர். அதே நேரத்தில் பாவம் பயங்கரமானது. வேதத்திலிருந்து ஒரு மூன்று நபரை கொண்டு வந்திருக்கேன். முதலாவது ஆகான், அவன் பேர் என்ன? ஆகான். யோசுவா புஸ்தகம் எல்லாரும் எடுங்க, யோசுவா புஸ்தகம் உபாகமத்துக்கு அடுத்தது. யோசுவா புஸ்தகம் 6 18 19 ஆண்டவர் யோசுவா வழியாக ஜனங்கள்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, எரிகோ பட்டணத்தை இப்போ நீங்கள் பிடிக்க போகிறீங்க, எரிகோ பட்டணத்தை உங்கள் கையில் நான் தரப்போகிறேன், எரிகோ பட்டணம் சாபம், சாபத்தீடான பட்டணம். என்னவா எரிகோ பட்டணம்? என்ன பட்டணம்? சாபத்தீடான பட்டணம். அந்த பட்டணத்தை நான் உங்கள் கையில் தரப்போகிறேன், நீங்கள் அந்த பட்டணத்தை பிடிக்கும்போது என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு காரியம் சொன்னார். என்ன சொன்னார் வாசிக்கலாம். சாபத்தீடானதில் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, அந்த பட்டணத்தை உங்கள் கையில் தருவேன், அது சபிக்கப்பட்ட பட்டணம், அதனால் அந்த சபிக்கப்பட்ட பட்டணத்துலேருந்து ஒரு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துட்டிங்கன்னா இஸ்ரவேல் பாளையமே சாபமாயிரும், அதனால் இஸ்ரவேல் பாளையத்தில் கலக்கம் வரும், அதனால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஃபஸ்ட்டு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார்? 19 அதாவது எரிகோ பட்டணத்தில் இருக்கிற சகல வெள்ளியும். ரெண்டு காரியம் சொன்னார். ஃபஸ்ட்டு சொன்னார் எரிகோ பட்டணம் சாபத்தீடான பட்டணம், அந்த சாபத்தீடான பட்டணத்துலேருந்து ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, எடுத்தால் அது உங்களுக்கு சாபமாயிரும், அதனால் பாளையத்திலே பெரிய கலக்கம் வந்துடும், அதனால் எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு இதனால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அதை என்ன செய்யுங்க, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தர் பொக்கிசத்தில் கொண்டு வந்து சேர்த்துடணும். அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற வெள்ளி பொன்னு வெண்கலம் இரும்பை கொண்டாந்து கர்த்தருடைய கணக்கில் சேர்த்துடணும், பொக்கிஷத்தில் சேர்த்துடணும். ஆனால் ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, எடுத்தீங்கன்னா சாபம், அது மட்டும் இல்லை உங்களால் இஸ்ரவேலே கலங்கிரும் அப்படின்னு ஆண்டவர் ரெண்டே காரியம்தான் சொன்னார். இப்போ எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்க, எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தாங்க, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது. சாபத்தீடான அந்த எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்க பிடித்தாங்க. பிடித்து என்ன செஞ்சாங்களோ அதில் இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்த்தாங்க. சாபத்தீடானதில் ஒன்றையும் யாருமே என்ன செய்யலை, எடுக்கலை.
ஆனால் ஆகான்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் பேரே என்ன? ஆகான். ஆகான் என்ன செஞ்சான் தெரியுங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னது தெரிந்திருந்தோ, யோசுவா மூலமாக ஆண்டவர் பேசினதை அறிந்திருந்தோ, இந்த ஆகான் என்பவன் என்ன செஞ்சானா? இந்த ரெண்டு காரியத்தையுமே செய்தான். சாபத்தீடானதுலேருந்து எடுக்கக்கூடாதுனாரு, அதிலிருந்து எடுத்து வைத்தான். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடைய பொக்கிசத்தில் சேரணுங்கிறாரு, சேரணும்னு சொன்னார். அந்த கர்த்தருடைய பொக்கிசத்தில் சேர வேண்டியதையும் இவன் எடுத்துட்டான். எடுத்தப்ப என்ன செஞ்சானா, தன்னுடைய கூடாரத்தில் மத்தியில் அப்படியே தோண்டி எல்லாவற்றையும் போட்டு புதைச்சி அப்படியே மூடிட்டான். ஆகான் நினைச்சா நான் செய்தது யாருக்குமே தெரியாது. ஆகான் என்ன நினைச்சான் சொல்லுங்க எல்லாரும், நான் செய்தது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நம்மளும் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, நான் பேசுனது, நான் செஞ்ச பாவம் யாருக்குமே தெரியாது என்பது உண்மையாக இருந்தாலும், மேலே ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருக்கு தெரியாமல் பூமியில் யாராவது எதாவது செய்ய முடியுமா? ஆகான் செய்த பாவமான இந்த செயல் யோசுவாவுக்கும் தெரியாது, அந்த இஸ்ரவேல் பாளையத்தில் இருக்கிற 30 லட்ச ஜனங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆகான் செய்த இந்த காரியம் ஆண்டவருக்கு தெரிந்தது. அடுத்த ஆண்டு சொன்னார், ஆயி பட்டணத்தை பிடிக்க போங்கனர். ஆயி பட்டணத்தை பிடிக்க போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களில் 36 பேர் இறந்துட்டாங்க. இஸ்ரவேல் பாளையத்தில் கலக்கம் வந்தது. கலக்கம் வந்த உடனே யோசுவா என்ன செஞ்சார்னா, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தார். ஆண்டவரே, ஏன் எரிகோ பட்டணத்தை எல்லாம் நாங்கள் சுதந்தரித்தோம், நீங்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் ஒன்றுமே எடுத்துக்கலை, நீங்கள் சொன்ன பிரகாரம் கோல்டு சில்வர் அயன் எல்லாம் கொண்டு போய் உங்கள் பொக்கிஷத்தில் சேர்த்துட்டோம், ஏன் எங்களுக்கு ஆயு பட்டணத்தை பிடிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய ஜனம் 36 பேர் செத்துட்டாங்களே, ஏன் ஆண்டவரேன்னு யோசுவா ஆண்டவர் காலில் விழுந்த அழுகிறார். அப்போ தான் ஆண்டு சொல்கிறார், யோசுவா எழுந்துரு, உன் பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் என்னுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. நான் சொன்னேன்ல, ரெண்டு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னல, ஒரு காரியம் செய்யக்கூடாது ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னல, அதை மீறிட்டாங்க. அதனால தான் பாளையத்தில் கலக்கம். அதை நீ சரி செய்தால் தான் இனிமே நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டார். அப்போ தான் யோசுவா தேடுறான் ஆண்டவருடைய பலத்தோடு யார் அந்த நபர் அப்படின்னு தேடும்போது தான் ஆகானை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ஆகானை யோசுவா கூப்பிடுறான், வா இங்கே, என்ன செஞ்ச, ஒன்றையும் மறைக்க கூடாது, என்னட்ட சொல்லு அப்படிங்கிறப்ப ஆகான் சொல்றான். 7 அதிகாரம் யோசுவா 7:20-21 வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். என்ன சொல்றான், 21 கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை எடுத்துட்டேன். ஆண்டு ஒன்னையும் எடுக்க கூடாதுனாரு, நேர்த்தியான பாபிலோனிய சால்வையை எடுத்தாராம். அடுத்து என்ன செஞ்சானா, 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு அதை எங்க கொண்டு போகணும்னாரு. சில்வர் கோல்டெல்லாம் எங்க போகணும், கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேரணும். தேவ ஜனமே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கலன்னா ஆகான் செய்த காரியத்தை தான் நம்ம செய்கிறோம். புரிந்து கொள்ளுங்க, கோல்டு சில்வர்லாம் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரணுங்கிறாரு. கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர வேண்டியதை இவன் எடுத்து என்ன செஞ்சான், அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன், இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அது என் அடியில் இருக்கிறது என்றான். இப்போ பாவம் செஞ்சிட்டானா, நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன், என்னென்ன பிரகாரம் செய்தேன், ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டான்னதை எடுத்த, கர்த்தருடைய பொக்கிசத்தில் சேர்க்கணுங்கிறத கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதையும் நான் எடுத்து என் கூடாரத்தின் மத்தியில் அப்படியே புதைச்சி வச்சிருக்கிற, இது யாருக்கும் தெரியாது. பாவம் பயங்கரமானது. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்வார் என்றால் தயவு செய்து அதற்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை செய்வது பாவம். அப்படி நம்ம பாவம் செய்யும்போது அது பயங்கரமானது, பயங்கரமான முடிவை கொண்டு வந்தது. இப்போ இவன் எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சான், எல்லாரும் பேசுங்க, என்ன செஞ்சாமா, புதைச்சி வச்சிட்டான், பாவத்தை அறிக்கை செய்கிறான். என்ன நடந்தது தெரியுமா? யோசுவா என்ன செஞ்சார்னா, 24:25, ஆகானையும் அந்த வெள்ளியையும், எல்லாரும் ரீட் பண்ணுங்க, அந்த வெள்ளியையும் அவன் எடுத்து வச்சிருந்தால வெள்ளி, வெள்ளியையும் சால்வையும் பொன் பாளையத்தையும். இப்போ தகப்பன் செய்கிற பாவத்தினால குடும்பமே அடி வாங்குதா? அவன் குமாரரையும் அவன் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போங்க அப்படின்னு யோசுவா சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் ஒரு குடும்ப தலைவன் செய்கிற பாவம் மனைவி பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை பாதிக்கிறது. நம்ம பாவம் செஞ்சுட்டு கண்ணை மூடிடுவோம், பிள்ளை தலையில் வந்து நிற்கும், பிள்ளை தலையில் வந்து நிற்கும். ஆகான் தான் செஞ்ச அந்த காரியத்தை. நடந்தது என்னென்னா, ஆகான் திருடின பொருள் எல்லாம், அவனுடைய மனைவி பிள்ளை எல்லாம், அவனுக்கு இருந்த ஆடு மாடு எல்லாம், அவனுடைய கூடாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆகோர் பள்ளத்தாக்கில் போய் அங்கே யோசுவா சொல்கிறார் 25 அங்கே, யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் என்ன செஞ்சாங்க? பாவம் எப்போ ஏற்பட்டது? பாவம் எப்போ ஏற்பட்டது? எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? யாரை கல்லறிஞ்சாங்க? ஆகான மாத்திரம் இல்லை, ஆகான் அவன் மனைவி அவன் பிள்ளைங்க எல்லார் மேலே இஸ்ரவேல் ஜனங்க கல் எறியும் போது அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா கதறுமா கதறது, அப்பா ஏன் இந்த தப்பா சொன்னீங்க செஞ்சீங்க? அதான் ஆண்டவர் சொன்னார்ல, யோசுவா மூலமா சொன்னார்ல, ஒன்னையும் எடுக்க கூடாதுன்னு சொன்னாரே, கோல்டு வெள்ளி எல்லாம் கர்த்தருடைய பொக்கிசத்துல சேர்க்கணும்னு சொன்னாரே, நீங்க ஏன் அந்த வார்த்தையை மீறி அதையெல்லாம் திருடி கூடாரத்தின் மத்தியில புதைச்சு வச்சீங்க? இப்ப பாருங்க, நீங்க செஞ்ச பாவத்தினால தண்டனை உங்களுக்கு மாத்திரம் இல்ல, பிள்ளைகளாகிய நாங்கள் மனைவி தாய் எவ்வளவு பாதிக்கப்படுறோம். கல்லெறிஞ்சு கொல்ல வச்சிட்டாரு, எல்லாரையும் நிக்க வச்சு இஸ்ரவேல் எல்லாரும் கல்லெறியறாங்க, இஸ்ரவேல் எல்லாரும் கல்லெறியறாங்க. பாவம் பயங்கரமானது, எல்லாரும் கல்லெறிஞ்சு அப்படியே முழு குடும்பம் முழு கூடாரம் ஆகானுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் அக்னியை வச்சு சுட்டு எரித்து அப்படியே கற்களால் மூடிட்டாங்களாம். எவ்வளோ பயங்கரமானது இல்லை? பாவம் செய்ய பயப்படணும். கர்த்தருடைய வார்த்தையை மீறது ஈஸி, தண்டனை கொடுமையாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை மீறதுனால என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால முழு குடும்பத்தையும் கல்லெறிஞ்சி கொன்று நெருப்பால் சுட்டெரித்து அப்படியே பெரிய கற்கள்னால மூடி 26 சொல்லுது, அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். பாவம் என்னது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆலயத்தில் வந்து ரொம்ப கவனம், பாவம் செய்ய என்ன செய்யணும்? பாவம் பயங்கரமானது. நான் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது என்பது 100% உண்மை. நான் செய்கிற பாவம் என் பேரண்ட்ஸுக்கு தெரியாது, உண்மை. நான் செய்கிற பாவம் என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, ஊழியருக்கு தெரியாது, விசுவாசிக்கு தெரியாது, உண்மை. ஆனால் நான் செய்கிற பாவம் பயங்கரமான விளைவுகளை கொண்டவர். ரெண்டாவதாக ஒருத்தரை பார்க்கலாம், இவர் யாருன்னா பெல்சாஸ்தார். இவர் யாரு? பெல்சாஸ்தார் யாருன்னு கேட்டால், நேபுகாத் நேச்சாருடைய மகன், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய மகன். நேபுகாத் நேச்சார் கடைசி நாட்களில் ஆண்டவரை அறிந்தவன். அவன் பெருமை பாராட்டினதுனால அவனுக்கு பெரிய அடி விழுந்தது.
அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார் மனம் திரும்பினா. இதை வந்து நேபுகாத் நேச்சாருடைய மகன் பெல்சாசார் நல்லா தெரியும், நல்ல வாலிப வயதில் இருக்கிறான். அப்பா செஞ்ச பாவத்தினால வந்த தண்டனையும் அதுக்கப்புறம் அப்பா மனம் திரும்பினதையும் அவன் கண்கூடாய் பார்த்தவன். இப்போ இந்த பெல்சாசார் என்ன செய்கிறானா, பாவம் செய்கிறான். பெல்சாசார் என்ன செய்கிறான், என்ன பாவம், வாசிக்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:1-6 உள்ள வசனங்கள் எல்லாரும் எடுங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:1-6 உள்ள வசனங்கள் எல்லாம் எடுத்தாச்சா? எங்கள் என்ன போட்டிருக்குன்னா, பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். இப்போ பெல்சாசார் அப்பா செத்து போனதுக்கப்புறம் பதவிக்கு ராஜாவாகறான். ராஜாவான பெல்சாசார், கொஞ்சம் நேமை உச்சரிங்க, பெல்சாசார் பேரை உச்சரிங்க, பெல்சாசார். இவன் இப்போ ராஜாவாகி 1000 ராஜாக்களுக்கு என்ன செய்கிறான், பெரிய விருந்து வைக்கிறான். அதெல்லாம் தப்பே கிடையாது. பெரிய விருந்து வைத்து இவனு என்ன செய்கிறான், திராட்சை ரசம் குடிக்கிறான். அப்படி குடிக்கும்போது அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? 2 வசனம் வாசிங்க எல்லாருமே. பெல்சாசார் திராட்சை ரசத்தை குடித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவ ஆலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். என்ன தெரியுங்களா, இப்போ ராஜாவாராம், அவங்க அப்பா நேபுகாத் நேச்சார் பதவியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கர்த்தருடைய ஜனம் பாவம் செஞ்சதுனால அந்த நேபுகாத் நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ நேபுகாத் நேச்சார் என்ன செஞ்சானா, எருசலேமில் இருந்து சில பாத்திரங்களை என்ன செஞ்சான், ஜனங்களையும் தேவாலயத்தின் பாத்திரம், சொல்லுங்கள், தேவாலயத்தின் பாத்திரங்களை சிலதை எடுத்து கொண்டாந்து பாபிலோனில் வைத்தான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், குடிக்கிறவன், ஏன் அந்த தன்னுடைய தகப்பன் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பொன் வெள்ளி பாத்திரத்தில் தான் குடிக்கணுமா, சொல்லுங்க, அது யாருடைய பாத்திரம், அது உன் கையில் இருந்தாலோ, அது உங்கள் அப்பாவால் சிறைபிடிக்கப்பட்டு வந்தாலோ, உங்கள் அப்பா கையில் ஒப்பு கொடுத்த தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம். ஏன் அரண்மனையில் பாத்திரமே இல்லையா? ஏ பெல்சா சாரே, ஓ அரண்மனையில் கோல்டில் பாத்திரம் இல்லையா, சில்வரில் பாத்திரம் இல்லையா? நீ என்ன செய்கிற, குடித்து அப்படியே போதை தலைக்கு ஏறினதும் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எருசலேம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தில் வெள்ளிய வெள்ளி பாத்திரம் சில்வர் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் திராட்சை ரசத்தை ஊற்றி அதில் நீயும் உன் மனைவியும் உன் வைப்பாட்டிகளும் உன்னுடைய பிரபுக்களும் குடிக்கிறீங்களா என கேட்க, இவன் யாரு, ராஜா, இவனை கேட்க ஆள் இல்லை. அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன செய்யறோனே தெரியாம நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னையுடைய அதிகாரம் அப்படி. ஹல்லேலூயா. ஆலயத்திலிருந்து எவ்வளவு துணிகரம், தேவனுடைய ஆலயத்திலிருந்து வந்த அந்த பாத்திரங்களை வைத்து அவன் குடிச்சான். குடித்து நெக்ஸ்ட் என்ன செய்கிறானா, அவன் 4 வசனம், அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்த தேவனுடைய பாத்திரத்திலிருந்து எருசலேம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தில் அப்படியே ட்ரிங்க்ஸை ஊற்றி குடிச்சுக்கிட்டு கல்லும் மண்ணும் ஆகிய கண்ணிருந்தும் காணாத காலிருந்தும் கேட்காத அந்த தெய்வத்தை புகழ்கிறான். பாவம் பயங்கரமானது தேவஜனமே. இவன் குடித்ததை அங்கே பாவமாக காட்டப்படலை. இவன் செஞ்ச தவறு என்ன தெரியுமா, எருசலேம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தில் குடித்து கல்லும் மரத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை புகழ்ந்தான். அது பரலோகத்தை எட்டியது. இன்னைக்கு நம்மளும் ஆலயத்தில் கவனமாக நடந்து கொள்ளணும். இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம்.
இது பாஸ்டர் தீமத்தை ஆரக்கியராஜ் அவர்களுடைய ஆலயம் அல்ல, இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து நாம் அமர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செய்வோம் என்றால் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆலயத்தில் வந்து ஆலயத்தை குறித்து தவறாக பேசுவது, ஆராதனையை குறித்து தவறாய் பேசுவது, ஊழியங்களை குறித்து தவறாய் பேசுவது, பிரசங்க பீடத்தில் நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து தவறாய் பேசுவீர்களானால் நம்மளும் இந்த பெல்சாசார் செய்த அதே பாவத்தை செய்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆலயத்தை தொடுகிறவன் கர்த்தரை தொடுகிறான் என்பதை மறந்துடக்கூடாது. இது தேவனுடைய ஆலயமாக்கும். இந்த ஆலயத்தில் நடக்கிற ஏதோ ஒரு காரியம், ஊழியம், ஏதோ ஒன்றை குறித்து நீங்க தவறாய் பேசுவீர்கள் என்றால் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை மறந்துடாதீங்க. குடிக்கிறான், தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தில் குடிச்சு அப்படியே கல்லும் மண்ணுமான தெய்வத்தை அப்படியே புகழ்றான். நடந்தது என்ன? ஐந்தாவது வசனம், அந்நேரத்தில் அவன் அந்த தேவனுடைய ஆலயத்தை அவன் பயன்படுத்தி குடிக்கிற அந்நேரத்திலேயே மனுஷனுடைய கை விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு எழுதின அந்த கை உறுப்பை யாரு கண்டா? கண்டான். ஆறாவது வசனம், பாவம் பயங்கரமானது, பாவம் பயங்கரமானது. நம்மளை தொடுகிறவனே தேவனுடைய கண்ணை தொடுறான்னா ஆலயத்தை தொடுகிறவன் அவரையே தொடுகிறான். ஆலயத்தை குறித்து வேண்டாத வார்த்தைகளை பேசாதிருங்கள். ஆலயத்தில் நடக்கிற பிரசங்கத்தை குறித்து, ஊழியங்களை குறித்து, ஊழியர்களை குறித்து வேண்டாத வார்த்தைகளை பேசாதிருங்கள். அது பாவம், அது பயங்கரமானது. பேசின உடனே ஒரு கைவிரல் வந்து ஏதோ எழுதுனது. எழுதின உடனே இவனுடைய முகம் என்ன செஞ்சதான் எல்லாரும் வாசிங்க, வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. ராஜாவுடைய இடிப்பின் கட்டுகள் அப்படியே தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது. அப்பொழுது ராஜா உரத்த சத்தமிட்டு, ராஜாவால் ஒண்ணுமே பண்ண முடியல, நினைவு கலங்க பண்ணுது, இடுப்பின் கட்டு தளருது, முழங்கால் ஒன்றோட ஒன்று மோதுது. பார்த்தீங்களா, பாவம் பயங்கரமானது. ஒன்றோட ஒன்று முழங்கால் மோதுறவனே, ராஜா உரத்த சத்தமிட்டு, பாபிலோன் தேசத்தில் இருக்கிற தோசியக்காரனை கூப்பிடு, கல்தையரை கூப்பிடு, குறி சொல்றவனை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. ஏதோ ஒரு விரல் வந்து சுவர்ல எழுதிட்டு போயிடுச்சு. அதை பார்த்ததுல இருந்து என்னுடைய நினைவு என்ன கலங்க பண்ணுது. என் முழங்கால் ஒன்றோட ஒன்று மோதுது. நிக்க முடியல, எழும்ப முடியல, சிங்காசனத்துல அமர முடியல. என்னமோ அவனை பண்ணுது. எல்லாரையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு அது என்னன்னு வாசிங்க, அது என்னன்னு வாசிங்கன்னு சொல்றான். ஒருவராலையும் என்ன செய்ய முடியல சொல்லுங்க, அந்த எழுத்தை என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. அப்பதான் அந்த தேசத்துல தானியேல் என்கிற தேவனுடைய மனுஷன் இருந்தான். அவனை கூப்பிடுங்க, அவன் சொல்லிடுவான் இதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தானியேலை கூப்பிடுறாங்க. தானியேல் வந்ததுமே என்ன கேட்டான் தெரியுமா? அந்த பெல்சாஸ்தாரை பார்த்து, ஏ பெல்சாஸ்தாரே, உங்க அப்பா வாழ்க்கையில நடந்த சம்பவம் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல. உங்க அப்பா செஞ்ச தவறுனால உங்க அப்பா மிருகத்தை போல மாறினார்ல, மாட்டை போல புள்ள மேஞ்சார்ல, அவருடைய புத்தி தெளிந்த போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார்ல, அதுக்கப்புறம் உங்க அப்பா மாறினார்ல, இதெல்லாம் உனக்கு தெரிந்திருந்தும் நீ என்ன செய்யல? அந்த தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தாம உன்னை உயர்த்தி நீ என்ன பண்ணிருக்கிற? தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வெள்ளி பாத்திரம், அந்த கோல்டு பாத்திரத்துல போய் நீயும் உன் வைப்பாட்டிகளோ உன் மனைவியும் ட்ரிங்க்ஸ் அடிச்சிங்களா? ட்ரிங்க்ஸ் அடித்தது மாத்திரம் இல்லாமல் அந்நிய தேவனை புகழ்ந்தீங்களா? அதனால தான் தேவனுடைய கை வந்து அந்த வார்த்தையை எழுதி விட்டு போயிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுகிறான். 25 வசனம் வாசிங்க,
இருபத்தி ஐந்து என்ன போட்டிருக்கு, எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தேக்கேல் உபாசின் என்பதே. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா, மெனே என்பதற்கு தேவன் ஓ ராஜ்யத்துக்கு மட்டிட்டு உனக்கு முடிவை உண்டாக்கிட்டாருப்பா. முடிஞ்சிச்சா பாவம்? பயங்கரமான இவன் செஞ்ச பாவம் என்ன, ஆகான் செஞ்ச பாவம் வார்த்தையை மீறினது. இங்க பெல்சாசார் செய்த பாவம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினது. எஸ், மெனே என்பதற்கு என்ன அர்த்தமா வாசிங்க எல்லாரும், தேவன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், இருபத்தி ஏழு தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் அர்த்தமாம். தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அதனால நடந்தது என்ன தெரியுமா, முப்பதாவது வசனம், அன்று ராத்திரியிலேயே என்று அவன் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை தான் இஷ்டத்துக்கு எடுத்து தீட்டுப்படுத்தினானோ அன்று ராத்திரியிலேயே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாசார் என்ன செய்ய, பாவம். தேவஜனமே கவனம், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நெருங்குவான், ஆலயத்தின் மேல மோதுகிறவன் நெருங்குவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை என்ன செஞ்சிடும், நசுக்கி போடும். புதிய ஏற்பாட்டில் சவுல்னு ஒருத்தன் இருந்தான், அவன் எதை வேதனைப்படுத்தனான், எல்லாரும் சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டு சவுல் எதை வேதனைப்படுத்தனான், தேவனுடைய சபையை வேதனைப்படுத்தனான், தேவனுடைய சபையை ரொம்ப வேதனைப்படுத்திட்டான். சபையில் இருக்கிற ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிற அளவுக்கு சபையை பயங்கரமாக வேதனைப்படுத்தினான். ஒரு நாள் இன்னும் அதிகமாக வேதனைப்படுத்த அதிகாரத்தை வாங்கிட்டு குதிரையில் வரும்பொழுது சபையின் தேவன் அவனை என்ன செஞ்சார், சந்தித்தார். சந்தித்து சவுல்கிட்ட என்ன பேசினார் சொல்லுங்க, சவுலே சவுலே நீ ஏன் சபையை துன்பப்படுத்துறனா கேட்டார். சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. புரிந்து கொள்ளுங்க, சபைக்கு ஒரு காரியம் வேதனை கொடுப்போம் என்றால் அது இயேசுவை துன்பப்படுத்துறதுக்கு சமம். நீ சபையை ஏன் துன்பப்படுத்துறனா கேட்டாரு, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதனால் ஆலயத்தை எல்லாம் ரொம்ப கவனம், நம்ம வருகிற ஆலயத்தை குறித்து நம்ம தேவையற்ற வார்த்தைகளை பேச பரலோகம் நமக்கு அதிகாரம் தரவே இல்லை. ஆலயம் அவருடையது, ஆலயத்தின் காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். இந்த பெல்சாசார் என்பவன் ஆலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினபடியினால ஆண்டவர் அவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அந்த ராஜ்யத்துக்கு முடிவை உண்டாக்கி அன்று ராத்திரியிலேயே ஆண்டவர் பெல்சாசாரை கொலை செய்து போட்டார். பாவம் பயங்கரமானது. மூன்றாவது ஒருத்தரை பார்க்க போகிறோம், இவர் பேர் சிம்சோன். இவர் பேர் என்ன, சிம்சோன். சிம்சோனுடைய அப்பா பேர் பைபிளில் இருக்குது, அம்மா பேர் பைபிளில் இல்லை. சிம்சோனுடைய அப்பா பேர் மனோவா, சிம்சோனுடைய அம்மா பேர் பைபிளில் இல்லை. இந்த மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் அநேக வருடங்கள் திருமணமாகி குழந்தையே இல்லை. எல்லாரும் மனோவாவுடைய மனைவியை பார்த்து மலடி என்று சொல்லுகிற அளவிற்கு ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை. அந்த நேரத்தில் தேவனுடைய தூதன் இந்த மனோவாவுடைய மனைவியை சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்கிறார்னா, நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் எல்லாம் எடுங்க. நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் ரெண்டு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். அவளை பார்த்து என்ன சொன்னார் தூதன், 3வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி
அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ என்ன செய்யக்கூடாது, திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கும் தீட்டான ஒன்றை புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. ஐந்தாவது வசனம், உனக்கு பிறக்க போற அந்த குழந்தையின் தலை மேல என்ன செய்யக்கூடாது, சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் யாருக்கென்று, யாருக்கென்று, தேவனுக்கென்று நசரையனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோனுடைய அம்மாவுக்கு தரிசனமாகி பேசுறாரு. உனக்கு குழந்தை தரப்போற, பையனை தரப்போற, அந்த பையன் தேவனுடைய நசரையன், அந்த பையனுடைய தலையில் என்ன படக்கூடாது, சவரகன் கத்தியே படக்கூடாது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அந்த குழந்தைய பெற, அந்த குழந்தைய நீ பெற்று எடுக்கிற வரைக்கும் நீ திராட்சரசம் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டான ஒன்றும் குடியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறார்னா, சிம்சோன் எவ்வளோ விசேஷித்தவன் சொல்லுங்கள். சிம்சோன் விசேஷித்தவன். அப்போ உடனே மனைவி ஓடி போய் கணவன்கிட்ட சொல்கிறா, எங்க தூதன் வந்தார் இப்படி சொல்லிட்டு போனாருன்னு. உடனே இந்த கணவன் சொல்கிறான், மனோவா, ஐயோ அந்த தூதனை நானும் பார்க்கணும், அந்த தூதன்கிட்ட நானும் பேசணும்னு விரும்பி அந்த தூதனை அழைக்கிறான். மறுபடியும் அந்த தூதன் மனோவாட்ட தரிசனமாகிறாரு. தரிசனமான உடனே மனோவா என்ன கேட்டான் தெரியுங்களா, ஆண்டவரை பார்த்து. 12வது வசனம், அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து மனோவா கேட்குறான், இன்னும் குழந்தையே உண்டாகலை, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும், கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் பிள்ளையே உருவாகவே இல்லை, இன்னும் குழந்தை உருவாகவே இல்லை, அந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு தூதன்கிட்ட கேட்டு கர்த்தர் சிம்சோன் என்கிற குழந்தையை கொடுத்தார். இந்த சிம்சோன் மேலே இருந்த அபிஷேகம் பலமுள்ள அபிஷேகம், பலமுள்ள அபிஷேகம். பல வருடம் காத்திருந்து பெற்ற பிள்ளை சிம்சோன், தேவனுடைய நசரையன். அவனை குறித்து வெளி, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வெளிப்பாடு, அவனை குறித்த அழைப்பு எல்லாம் வருது. அவங்க அப்பா கேட்குறாரு, மனோவா, தூதனை கேட்குறாரு, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு தூதன்கிட்ட கேட்குறாரு. அந்த தூதன் சொல்கிறாரு, என் நாமம் என்னன்னு நீ கேட்பானேன், என் நாமம் அதிசயம், நான் அதிசயமான தேவன், அவர் நாமம் அதிசயம், அதிசயமான நான் உனக்கு அதிசயமா ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன், அவன் நசரையனாக இருப்பான். தாய்க்கு கட்டளை, தகப்பனுக்கு கட்டளை கொடுத்து அந்த குழந்தையை குறித்து ஃபுல் டீட்டெயில் தீர்க்க தரிசனமாக வருது. சிம்சோன் பிறந்தான், வளர்ந்தான், ஆவியில் பலன் கொண்டான். அவனுக்கு இருந்த பலன் எப்படின்னா, ஒரு கழுத எலும்ப, கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டுடுவான். அவ்வளவு பலமுள்ள அபிஷேகம் பெற்றவன். ஒரு சிங்கம், இளம் சிங்கம் வந்துச்சுன்னா கையில் ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை அப்படியே கிழிச்சு எறிவான். அவ்வளவு பலம் உள்ளவன். 300 நரியை பிடிச்சி, 300 நரியெல்லாம் பிடிக்க முடியுமா, 300 நரிகளை பிடிச்சி அதில் 2 நரியை வாழை கட்டி அதில் தீ பந்தங்களை வச்சு சத்ருவுடைய வெள்ளாண்மையை அழித்து போட்டவன் சிம்சோன். அவ்வளவு பலம் உள்ளவன். அப்படியே பட்டணத்து வாசலுடைய நிலையை அப்படியே பேர்த்து தன்னுடைய தோல் மேல் வைத்து மலை உச்சிக்கு போகிற அளவுக்கு அவ்வளவு பலம் நிறைந்தவன் சிம்சோன். சிம்சோன் செஞ்சதெல்லாம் என்ன தெரியுங்களா சொல்லுங்க, இவ்வளவு அபிஷேகம் பெற்றவன், விசேஷித்தவன், பிறப்பே விசேஷம். அப்பேற்பட்ட சிம்சோன் வேசியோட மடியிலையே போய் கிடந்தான். யார் மடியில், தெளிலாள் என்கிற வேசி மடியிலையே. நல்லா தெரியுது அவளை நம்மளை ஏமாத்துறான்னு, எத்தனை முறை ஏமாத்தினான் அந்த தெளிலாள், இந்த சிம்சோனை அந்த தெளிலாள் எத்தனை முறை ஏமாத்தினான். அப்போ ஏன் மனுஷனை குறித்து உனக்கு அறிவே இல்லையா? தேவ ஜனமே நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளோட பழகிற மனுஷர் எப்படிப்பட்டவங்கன்னு அறிகிற ஞானம் நமக்கு வேணும். சொல்லுங்கள், நமக்கு நிறைய ஞானம் வேணும். அதில் ஒரு ஞானம் என்ன தெரியுமா, என்னோட பழகிற மனுஷன் எப்படிப்பட்டவன்.
Na yang orang ayik yang macam ni kerana, ini orang friend ni apa ni bertawan, ini orang partner apa ni bertawan, yang customer apa ni bertawan ke, anda abang galai hari kira, anda yang orang nama kerumah rumah mukio, Simpson, ya boleh pergi abisnya betul anda ringgal, Simpson apa boleh abisnya betul, Bible ni yang mana yang அவ்வளவு பலமுள்ள அபிஷேகம் பெற்ற சிம்சோன் தன்னோட பழகிறந்த தெலிலால் என்கிற வேசி யார் என்று அறிந்து கொள்ளுகிற ஞானம் இல்லாம அவ பெலிசேன் கையில மாட்டி கொடுக்கறா அதிலிருந்து விடுதலை பெறணும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அந்த பாவத்தை மேற்கொள்ளணும் அந்த பாவத்துல சிக்கி கொள்ள கூடாது என்னை குறித்த அழைப்பு என்ன ஐயோ எங்க அம்மா அப்படி சொன்னாங்களே எங்க அப்பா இப்படி சொன்னாங்களே அதெல்லாம் அறியாம வேசியின் மடியில படுத்து அவனுடைய ரகசியத்தை அவளிட்ட சொல்லி அந்த பெரிய பலமுள்ள அபிஷேகத்தை என்ன செஞ்சிட்டான் சிம்சோன் நடந்தது என்ன தெரியுமா பாவம் சொல்லுங்க பாவம் முடிவு என்ன தெரியுமா நியாயாதிபதிகள் 16:21 வாசிங்க பெலிஸ்தியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிக்கணும் என்பது அழைப்பு இவன் தேவனுடைய அழைப்பை செய்தானா தேவன் சொன்னதை செய்தானா அழைப்பை நிறைவேற்றினானா அவன் செஞ்சதெல்லாம் வேசியின் மடியில் படுத்து அவளை மேற்கொள்ள ஞானம் இல்லாமல் பலன் இல்லாமல் அந்த பாவத்தில் சிக்கிக்கிட்டு தேவ ஜனமே நம்ம எதில் சிக்கணும் எதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு தெரியணும் ஒரு நம்ம தேவ திட்டத்தில் சிக்கணும் பாவத்தில் சிக்கக்கூடாது சொல்லுங்க நம்ம எதில் சிக்கணும் தேவ திட்டத்தில் சிக்கணும் எதில் சிக்கக்கூடாது பாவத்தில் இவன் போய் தேவ திட்டத்தில் சிக்காமல் எதில் சிக்கனா பாவத்தில் சிக்கனா நடந்தது என்னன்னா பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை கொண்டு போய் ரெண்டு வெண்கல விலங்கு போட்டு இதுதான் சிம்சனுடைய நிலைமையா ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டாங்க அப்படியே அவனுக்கு ரெண்டு வெண்கல விலங்க போட்டு சிறைச்சாலையில் வச்சு வேடிக்கை காட்ட வச்சு அவனை மாவரைக்க விட்டுட்டாங்க காரணம் என்ன பாவம் கண்களை மூடும் வருட எண்டுக்கு வந்துட்டோம் எந்த ஒரு ஆயத்தம் இல்லாமல் புது வருஷத்தில் நுழைஞ்சிடாதீங்க அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க வரப்போகிற 2024 நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சபைக்கும் ஊழியத்துக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பாவத்தை மேற்கொள்ளணும் இன்னும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும் பாவத்தோடையே புது வருஷத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்படியே ஒப்பு கொடுங்க ஆகான் தேவனுடைய வார்த்தையை மீறினான் பயங்கரமாய் ஆகானுடைய முடிவு இருந்தது பெல்சாசார் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினா அவனுடைய முடிவு பயங்கரமாய் இருந்தது அபிஷேகம் முன்குறிக்கப்பட்ட சிம்சோன் இவனை குறித்து அழைப்பு எல்லாம் முன்குறிக்கப்பட்ட விசேஷித்த சிம்சோன் தேவ திட்டத்தில் சிக்காம பாவத்தில் சிக்கனா அவனுடைய முடிவு அதோட செத்துட்டான் அதோட என்ன ஆயிடுச்சு கண்ணு பிடுங்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போய் வெண்கலக்கு விலங்கு போட்டு மாவு அரைச்சி வேடிக்கை பொருளாகி அப்படியே என்ன செஞ்சிட்டான் செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் சிம்சோன் ஒன்றே என்ன செய்யலை கர்த்தருக்காக செய்யவே இல்லை பாவம் பயங்கரமானது ஆண்டவரே ஒப்பு கொடுங்க பாவத்தோட புது வருஷத்துக்குள்ளே போயிடாதீங்க அப்படியே ஒப்பு கொடுங்க என்ன சுத்திகரியுமாப்பா நம்ம செய்கிற பாவம் தான் நமக்கு நன்மையை வரவோட்டாது இருக்கிறது நம்ம செய்கிற பாவம் அதிசயமாய் நம்மளை தாழ்த்தி போட்டுரும் பாவத்தின் விளைவு பயங்கரமாக இருக்கும் ஒப்ப கொடுத்த ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க என் குடும்பத்தை சுத்திகரிங்க என் மனைவியை சுத்திகரிங்க என் பிள்ளையை சுத்திகரிங்க என் கணவனை சுத்திகரிங்க என்னை சுத்திகரிங்க சபையை சுத்திகரிங்க
எங்களை எல்லாரையும் சுத்திகரிங்கப்பா. சுத்திகரித்து புது வருடத்தில் பரிசுத்தத்தோடு கடந்து சென்று புது வருடத்தில் நன்மைகளை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்னி கிறிஸ்தவ தேவசபை, எண் 21, சக்தி நகர், யேசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி, 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.